இன்னைக்கு எல்லாத்துக்கும் இனிய மாட்டுப்பொங்கல் நல்வாழ்த்துக்கள். ஓகே, இன்னைக்கு என்ன வந்து சிறப்பா பார்க்க போறோம் அப்படின்னா வந்து இவங்களுடைய அப்பாவுடைய அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் சாமி கும்பிட போறோம். இவங்களுடைய அப்பாவுக்கும் ஐயாவுக்கும் பொங்கலுக்கு மறுநாள் வந்து செத்து போனவங்களுக்கு சாமி கும்பிடுவாங்க. நிறைய உள்ளவங்க வந்து வடை பாயாசம் அப்படி எல்லாமே செஞ்சு எல்லாம் வச்சு சாமி கும்பிடுவோம். நாங்க வந்து கறி சாப்பாடு அந்த மாதிரி வச்சு சாமி கும்பிடுவோம். சரி வாங்க, இப்ப நான் வந்து சாமியை மறக்காம ஒண்ணு சொல்ல மறந்துட்டேன். சொல்லிட்டியாப்பா, அதுல கரெக்டா தான் இருக்கேன். ஓகே வாங்க பாப்போம். சரி வாங்க. சரியா சார். ஓகே. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வந்து இப்போ மாட்டுக்கு வந்து வெண்பொங்கலும் பொங்கலும் காலையில் வச்சாச்சு. அதை வந்து இப்போ மாட்டுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன். உங்களுக்கு பேக்கப் வர மாடுக்கு வைக்கிறதெல்லாம் காட்டுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து எல்லா இது வந்து சாப்பாடு மீன் வறுவல், இது மீன் குழம்பு, இது சிக்கன் குழம்பு வச்சிருக்கோம். இப்போ நம்ம வந்து முதல்ல வந்து விளக்கு விளக்கேற்றிடுவோம். முதல் நம்ம வந்து விளக்கு பற்ற வச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்களுடைய அந்த தாத்தாவுக்கும் பாட்டிக்கும் வந்து நம்ம வந்து ட்ரெஸ் எல்லாம் எடுத்துருக்கோம் இல்லையா, அதில் வந்து இந்த மாதிரி முடிச்சு சுருக்கு வச்சு தான் இது பண்ணணுமா. காமி நல்லா காமி முடிச்சு இது மாதிரி முடிச்சு போட்டிருக்க. இப்போ கீழே அதே மாதிரி பண்ணிக்கணும். சரி, அதில் வந்து நம்ம வந்து புது துணி இல்லையா, அதனால ஃபஸ்ட்டு வந்து ஒரு மூளை பக்கம் வந்து நம்ம வந்து மஞ்சள் வச்சிடலாம். ஓகே, மஞ்சள் வச்சாச்சு. மஞ்சள் வச்சுட்டு அவங்கள நினச்சி இந்த ட்ரெஸ் அப்படி வச்சிடும். ஃபோட்டோ இருந்தால் அந்த ஃபோட்டோ வச்சு கும்பிடலாம், ஃபோட்டோ இல்லாதவங்க சும்மாவே வச்சு கும்பிடலாம். அதுக்கு வந்து நம்ம ஜாக்கெட் எடுத்தோம் இல்லையா சாரியோட, அந்த ஜாக்கெட் அதில் மஞ்சள் வைக்கல, இதை வைக்கணும். இது வந்து துண்டு ஐயாவுக்கு வேட்டியும் துண்டும். இதில் வந்து மஞ்சள் வச்சிருவோம். வச்சாச்சு, இதுலேயும் ஒரு ஓரமாக மஞ்சள் வச்சாச்சு. அடுத்தது வந்து வேட்டியும் நம்ம வந்து அந்த மாதிரி சுருக்கு பிடிச்சிருவோம். பார்த்துக்கங்க எப்படி சுருக்கு பிடிக்கிறதுன்னு. சுருக்குனா எலி பிடிச்சிடாதீங்க. ஓகே, இப்போ நம்ம வந்து சுருக்கு பிடிச்சாச்சு. இந்த ஓரத்தில் வந்து நம்ம வந்து மஞ்சள் வச்சுருவோம். வச்சுட்டு அப்படியே எடுத்து இங்கே வச்சிடுவோம்.
போன வருஷம் சாமி கும்பிட்ட வீடியோவும் பாருங்கள். நாங்கள் பொங்கலுக்கு மறு நாள் அன்னதானம் பண்ணோம் வயலூரில் போய், அப்படி தானே நீ சார் போன வருஷம் உழவர் திருநாளுக்கு. ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து இலை போட்டுருவோம். எங்களோட பொங்கல் செலிப்ரேஷன் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், போய் பாருங்க. நாங்கள் பொங்கல் எப்படி செலிப்ரேஷன் பண்ணோம் அப்படின்ட்டு இருக்கும். அது ஏன் இத்தனை இலை வரிசையாக? மூணு இலை போடுவோம். மூணு இலை போட்டு தான் சாமி கும்பிடுவோம். ம், இப்போ வந்து மூணு இலை போட்டாச்சு. அந்த இலைக்கு வந்து லைட்டாக வந்து தண்ணி தெளிச்சிருவோம். ஓகே, தண்ணி தெளிச்சாச்சு. இப்போ நம்ம வந்து வச்சிருக்கிறது எல்லாமே சுற்றி சாதம் எல்லாமே வச்சிருக்கோம். பத்தி எல்லாம் வைக்கல, வச்சு சாப்பாடுலாம் வச்சுட்டு தானே பத்தி கொளுத்துவோங்க. வந்து சாதம் செத்து போனது தாத்தாவும் பாட்டின்னா நீ என்ன மூணு துவைக்கிற? அவங்க இப்போ காக்காவா வராங்கல்ல, அதுதான். இது பாட்டிக்கு, இது நம்ம தாத்தாவுக்கு, தாத்தாவுக்கு பாட்டிக்கு, இது காக்காவுக்கு. காக்காவுக்கா? அப்ப அந்த இதை நீ சாப்பிடு. என்ன காக்காவுக்கு வைக்கிறத? அடுத்ததா வந்து நம்ம சிக்கன் குழம்பு. தாத்தாவுக்கு பெரிய பீஸா வைக்கிறேன். சும்மா அளவளவா வை. ஓகே, இப்போ வந்து சிக்கன் குழம்பு வச்சு அடுத்ததா வந்து மீன் குழம்பு. இந்த பாருங்க மீன் குழம்பு. ஒட்டு உடச்சி விட்டு போயிடாது மீன்லாம். என்ன மீன் இதா? தெரியலையே, நம்ம எப்பயும் வாங்குறோம். நெய் மீன். நெய் மீனா? நெய் மீன் இல்ல இது. திருக்கல? ஆ, திருக்கல. அது பேர் என்னமோ ஒண்ணு, அது என்னது? சரி, ஏதோ ஒரு மீன். ஆ, அப்புறமா சொல்றேன் நான். இப்ப வரல. ஓகே, இப்ப வந்து நம்ம சிக்கன் குழம்பு ஊத்திட்டோம், மீன் குழம்பு வச்சிட்டோம். மீனும் வச்சிருக்கோம். அடுத்து வந்து ஒரு வறுத்த மீன் துண்டு வச்சிருவேன். இதெல்லாமே நானே தான் ஸ்பெஷலாக செஞ்சேன். ஸ்பெஷலாக இல்லை, எப்படி செய்வேனா அதே மாதிரி தான் செஞ்சுருக்கேன். சரி, ஓகே. இப்போ எல்லாம் துண்டு வச்சுட்டு நல்ல வேலை தாத்தா பாட்டி எல்லாம் உயிரோட இல்லை. யா, இந்த சாப்பாடு சாப்பிட்றக்கா? இது நிறைய அவங்க பாட்டி வந்து என்ன சொல்லிக்கிட்டே இருப்பாங்கன்னா, என்னங்க சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, செல்வாவுக்கு வந்து ஒரு கல்யாணம் பண்ணி பார்த்துட்டு தான் சாகணும் அப்படின்னாங்க. ஆனால் அவங்க செத்த அடுத்த வருஷம் தான். ஆ, மொதல் வருஷம் செத்துட்டாங்க. ரெண்டாவது வருஷம் ரெண்டு வருஷம் கழிச்சு, ரெண்டு வருஷம் கழிச்சு கல்யாணம். தெரியலங்க. சரி, ஓகே, நம்ம வந்து இப்போ பத்தி கொடுத்து வச்சிடணும். நிசாவுக்கு தான் சிறப்பான மாட்டு பொங்கல். உனக்கு தான் அன்னைக்கு வேட்டை தான், மாசு தான். சரி, ஓகே, இப்போ நம்ம வந்து பத்தி கொளுத்து வச்சிடலாம். நிறைய பேர் கமெண்ட் பண்ணுவாங்க பாரு, மாட்டு பொங்கலுக்கு போய் நீங்கள் கறி மீன் எல்லாம் சமைச்சு இது செத்தவங்களுக்கு படைக்கிறீங்களேன்னு. அவங்களுக்கு என்னென்னலாம் பிடிக்குமோ அதெல்லாம் சமைச்சு வச்சு செஞ்சு வச்சு சாமி கும்பிடணும். இவங்க வந்து மேக்ஸிமம் வந்து கடற்கரை பக்கம் இருந்தவங்க தான். இவருமே கடற்கரை பக்கம் இருந்தவர் தான். அதுக்கு வந்து அவங்களுக்கு மீன் தான் ரொம்ப பிடிக்கும். அதனால தான் இன்றைக்கி ஸ்பெஷலாக வந்து மீன் குழம்பும் மீன் வறுவலும் செஞ்சுருக்கு. சரி, ஓகே, நம்ம வரவேன் பேசுவாங்க. என்னமாவது வேண்டிக்க, அப்போ தான் அது நடக்கும். என்ன வேண்டிக்கிற? மூணாவது வந்து பொம்பளை பிள்ளை ஆம்பளை பிள்ளை? என்ன போதும் எனக்கு, ரெண்டு, ஒன்று ஆம்பளை பிள்ளை, ஒன்று பொம்பளை பிள்ளை, எனக்கு ரெண்டுமே இருக்கு, ரெண்டும் போதும். ஏ, வெளியில் போய் இது சூரியனுக்கெல்லாம் அடிச்சு விட்டு வர்ற. சரி, ஓகே, நம்ம வந்து இப்போ வந்து அச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து சாம்பிராணி பக்கம் வச்சிடலாம். சூடாமல் ஊற்றலாம். சாம்பிராணி காட்டி தேங்காய் சாம்பிராணியில் காட்டி அதுக்கப்புறம் தான் சூடத்தை லாஸ்ட்டாக காட்டும். உலகமே தெரியும் போல இருக்கும் உனக்கு. நீ சாமியும் கும்பிட்டு இருந்தா தானே உனக்கு தெரியும். சரியான ஒரு கேள்வி தான். இது பத்துமா பத்தாதா? பத்துமா பத்துமா. நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இது ஒழுங்காக பத்தாது. அப்போ வந்து இந்த சூடத்தை இது பண்ணி வைக்கணும். ஓகே, இது பற்றிட்டோம். ஏன்னா சாம்பிராணி போக்க வந்து நல்லா போடணும் இல்லையா, அதுக்காக தான் நான் வந்து இப்படி பண்ணிகிட்ருக்கேன். எங்கள் அத்தை நேற்று நான் சொன்னேன், தூள் வாங்கிக்கலாம் அத்தை அப்படின்னு. பாருங்க, என்ன கொட்டிட்டேங்க தெரியாமங்க. சரி, விடுங்க, துடைச்சி எடுத்துறது. அது அப்படி இதில் போட்டுருவோம். இப்போ அதில் தான் நான் ஏற்றுவோம். அதுக்கு ஏன் பிளாஸ்டிக் கவர்லாம் அதில் போடுற? மீன் பொறிச்சது நல்லா இருக்கான்னு பாருங்க.
கரு வச்சிருக்கேன் நான் கரெக்டாக தான் பொரிச்சிருக்கேன் எல்லாமே நானே செஞ்சதும் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க நீங்களா மாட்டு பொங்கல் எப்படி சூப்பராக கொண்டாடுறீங்க அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க நிறைய எல்லாம் ஜல்லிக்கட்டு பார்த்துக்கிட்டு இருப்பாங்க நீங்களா தானே பார்த்துட்டு இருந்தீங்க ஆமாம் கரும்பு மேலே வச்சுட்டு கீழே எடுத்து வைக்காம வந்துரு அதெல்லாம் வச்சு சாமி கும்பிடணும் பொங்கல் அன்னைக்கு தான் அதை வச்சு கும்பிடுவாங்க அப்புறம் அப்புறம் கரும்பு வாங்கி அங்கே இருக்கு கரும்பு நேற்று இங்கே வெட்டினதா அங்கே இருக்கு நேத்து நிஷா போய் நல்லா பொங்கல் வாழைப்பழம் கரும்பு எல்லாம் ஒரு 50 பேருக்கு போய் அன்னதானம் கொடுத்துட்டு அதான் எங்கள் பொங்கல் செலிப்ரேஷன் அந்த வீடியோட லிங்க் வேணால் கீழே இருக்கும் பார்க்கணுன்னா பாருங்கள் மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நாளைக்கு என்ன நிஷா உழவர் தினம் எப்படி கொண்டாட போகிறேன் இடுப்பில் துண்டு கட்ட பார்த்தீங்களா அது ஏன் வெளியில் வெளியில் போய் காமிச்சிட்டு வர பக்கத்து கொடுக்குறேன் உங்களுக்கா பாருங்க நான் சாமி கும்பிட்றேன் அப்படின்னு காட்டிக்கிறேன் நல்லா அது கம்ப்யூட்டர் சாம்பிராணி அப்படி தான் போவேங்க சரி எப்படி போகலாம் சரி போக வந்தால் செய்வேன் இந்த நரம்புலா ஆ நரம்புலா அடுத்த பக்கம் நரம்புலா ஆ அடுத்த பக்கம் நரம்புலா தேங்காய் உடைக்க தெரியாது பாரு ஆ கரெக்டாக சம்பிரதாயப்படி கரெக்டாக செய்கிறேன் பக்கத்து வீட்டில் ஒரு சாவு விழுந்துருச்சுங்க பக்கத்து வீட்டில் இந்த பக்கம் எங்கள் வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் பக்கத்து தெருவில் தான் டொம்மு கொட்டிக்கிட்டு இருக்காங்க நானா என் பொண்டாட்டிக்கு நல்ல புத்தியை கொடு நல்ல அறிவை கொடு நல்ல ஆரோக்கியத்தை கொடுன்னு வேண்டிக்கிட்டேன் நீ என்ன வேண்டிக்கிட்ட ஏதாவது நீ கிறித்துருவ வேலையெல்லாம் பண்ணின்னு வச்சுக்க கீழே என்ன கிடக்குன்னு பார்த்துக்கோ நாங்கள் என்ன செஞ்சிருந்தாலும் ஏற்றுக்கோங்க என்ன செஞ்சா குடும்பத்தை வந்து நல்லபடியா பார்த்துக்கோங்க ஆ சரி என்ன வேண்டிக்கிட்டா உயிரோட இருக்கையில நாங்க என்னென்ன உங்களுக்கு என்னென்ன குடும்பப்படுத்தியிருந்தா வேதனை படுத்தியிருந்தாலும் இல்ல இல்ல நம்ம செஞ்சதெல்லாம் அவங்க ஈர்த்து போனால அதுக்காக பொங்கல் வெண்பொங்கல் வச்சு பொங்கல் வச்சு மாட்டுக்கெல்லாம் கொடுத்துட்டு வந்தாச்சு ஆமா அப்புறம் இருக்கு அதுவும் மாடு வரும் அப்புறமா எடுத்து வைக்கணும் இப்ப ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன வேலை அப்படின்னா இந்த இதை எடுத்துட்டு போய் அப்படியே வந்து காக்காய்க்கு வைக்க போறோம் தக்காய்க்கு வச்சிருவோமா எடுத்துட்டு போய் இந்த சவத்து மேலே வை அதான் இங்க சிவத்து மேலே தான் வரும் சரி ரைட் காக்காவுக்கு பதில் நீயே திங்கலாம நீயே காக்கா மாதிரி தானே இருக்க காக்கா மீன் திங்குமா திங்கி அடியில் 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 கை பிடிச்சி எடுத்துட்டு போ அப்படி எடுத்துட்டு போ சும்மா இந்த சவத்து மேலே வை இந்த முதல் திண்டில் இப்போ கூப்பிடு காக்காவை சிரிக்காத கூப்பிடு கூப்பிடு வரும் கொஞ்ச நேரம் கழிச்சு தான் வரும் இப்போ உடனே எல்லாம் வராது உங்க ஃபேமிலி காக்கா ஃபேமிலி தானே கூப்பிடு கா 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 கான்னு ஓகே நாங்க சாமி கிட்ட பாத்துるீங்க இப்போ நிஷா அடுத்து என்ன செய்ய போறோம் இதெல்லாம் விட்டு வெள்ளாசி எடுப்பாசுமா செவட்டி என்ன வருத்த வீதி என்ன உருத்திட்டே இருக்கு என் கண்கள் எடுத்து சாப்பிடு
நாளைக்கு உழவர் தினம் எப்படி கொண்டாடுறது பாப்போம். நாளைக்கு வேற லாக்டவுன் வேற எங்கேயும் வெளில முடியாது, வீட்டுக்குள்ளேயே அடைஞ்ச கோழி மாதிரி இருக்கணும். Okay. Okay, bye bye.